அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் யோகவர்தினி. இன்னைக்கு வீடியோவில் வந்து இந்த ரொம்ப நாள் லாங் பெண்டிங் டாபிக் ஒன்று தான். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இந்த நிறைய ஸ்கேம் ரிலேட்டட் வீடியோலாம் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நானும் ஒரு விஷயத்தில் ஏமாந்துருக்கேன், சரி அட்லீஸ்ட் இந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சால் அவங்க கொஞ்சம் உஷாராக இருக்கலாம், ஒரு நாலு பேர் பார்த்து நாலு பேருக்கு இதை அவேர்னஸாக இருந்தால் கூட இப்போ பரவாயில்லையா, நீ ஒரு வீடியோ மாதிரி ஒன்று மேக் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் சரி ஓகேங்க பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அதை டோட்டலாக மறந்துட்டேன். நேற்று என்னோட ஃப்ரெண்டு ஒரு பையனை சொல்லியிருந்தோம், ஜிமெயில் ஒரு லிங்க் வந்திருக்கு, ஸோ ஒரு கம்பெனியில் மெயில் மாதிரி வந்ததால் அதை கிளிக் பண்ணி அவங்க ஃபோனே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அவன் சொல்லும் போது தான் எனக்கு ஓகே, நம்ம ஏற்கனவே ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அவங்கக்கிட்ட சொல்லலான்னு சொல்லி அவங்கக்கிட்ட அப்புறம் தான் அதை ரியலைஸ் பண்ண, நான் என்ன அவங்ககிட்டே சொல்லவே இல்லை, அவங்களும் நினச்சிருப்பாங்க என்னடா நம்ம அப்போவே கதை சொல்லணுமே இந்த பொண்ணு இன்னும் சொல்லாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஊட்டியில் இருக்காங்க. ஸோ அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க மாமனாருக்கு பர்த்டே ஒன்று வந்திருக்கு. சரி பர்த்டேக்கு அவங்க மாமனார் எதுவுமே செலிப்ரேட் பண்ணதே இல்லை, நம்ம ஒரு கேக் வாங்கி கொடுக்கலாம் இல்லை கேக் வாங்கி கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏரியா கொஞ்சம் ஊட்டிலிருந்து இன்டீரியர் ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்கும். அங்கே இருக்கிறப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேக்கரியில் வந்து லோக்கலில் அவங்க நல்லா இருக்காது, சரி ஓகே அவங்க போய் வாங்கிட்டு வர்றது கஷ்டம் அப்படிங்கிறதுனால டெலிவரி இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. ஆன்லைன்லாம் பார்க்கும்போது ஃபோன்ஸ் அண்ட் பெட்டல்ஸ் இல்லை ரெண்டு மூணு வெப்சைட்லாம் பார்க்குறப்போ எதுவுமே வந்து இவங்க அட்ரஸ்க்கு டெலிவரி இல்லைன்னு வந்திருக்கு. சரி ஓகே, இன்னொரு வெப்சைட் பார்க்கும்போது மை ஃப்ளவர் ஆப் அப்படின்னு ஒரு வெப்சைட் பார்த்துருக்காங்க, அதில் கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. கேக் ஆர்டர் பண்ணி டெலிவரி ட்ராக்கிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா அவுட் ஃபார் டெலிவரி வரை வருது, நம்பரும் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பருக்கு கால் பண்ணால் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அப்புறம் அவ்வளோதான், அந்த கேக் அதோட அவங்க கட்டின லைக் ஆர்டர் பண்ண பணம் எல்லாமே வேஸ்ட்டு. அவங்க வந்து ரொம்ப பார்க்க வேலிடான வெப்சைட் மாதிரி இருக்குது, நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த கூகுள் ரிவ்யூஸ்லாம் வந்து எடுத்து குவாரா எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு ஃபேக்கான வெப்சைட், அதை வச்சு நிறைய பேர் ஏமாற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம் வந்து ரொம்ப நார்மலாக இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது பார்க்க தெரியுது அப்படின்னா, ஏதாவது புது வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து அதோட ரிவ்யூஸ்லாம் பாருங்கள். நான் ஏற்கனவே நிறையா ஸ்கேம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்க, நீங்களும் மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, என்னோட சைடு லைக் என் தம்பிக்கே வந்து ஒருத்தரவே என்ன பண்ணனா, அவனுக்கு இன்ஸ்டால் அடிக்கடி ஆட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த வெப்சைட்குள்ளே போனோம்னா அஞ்சு ஷர்ட் வெறும் 500 அந்த மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஏன்னா நம்ம ரோட்டுக்கல்ல ஒரு டிஷர்ட் வாங்கினாலே 100 ரூபாய்க்கு சொல்கிறாங்க, அது எப்படி கொடுக்க முடியும்னு பார்த்து அதுக்கப்புறம் அது கூகுள் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம்னா அதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஃபேக்கான வெப்சைட் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுறீங்கன்னா லைக் ஆல்ரெடி நமக்கு நோன் இ காமர்ஸ் சைட் ஃப்ளிப்கார்ட் அமேசான் அதெல்லாம் ஓகே, அதுலேயும் வரப்போகிற நிறைய வந்து ஏமாத்துறாங்கன்னு வைங்களேன், பட் நமக்கு தெரியாத இடத்துல வந்து டக்குன்னு நிறைய பேர் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு பாருங்கள். சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இஃப் கேஷ் ஆன் டெலிவரினா நான் எக்ஸ்ட்ரா 100 ரூபீஸ் நீங்கள் கொடுக்கணும் இல்லை 150 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா எதுக்கு 150 கொடுப்பானே, நம்ம வாங்குற பொருளே 500 எக்ஸ்ட்ரா 150 கொடுக்குறதுக்கு ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம், இப்படி தான் வந்துடும் தானே அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அப்படி நிறையா ப்ராடக்ட்ஸ் வராது கிடையாது, அதை நம்ம வந்து அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. அதுதான் இந்த மாதிரி பாலிசிஸ் ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்னு சில பேர் சொல்கிறது. இன்னொன்று கேஷ் ஆன் டெலிவரிக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டால் யாரும் ஆன்லைன்லேயே பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ட்ரிக்கு தான் யூஸ் பண்ணுறான். இந்த மாதிரி ஷர்ட்டு ட்ரெஸ்ஸு கேக் இந்த மாதிரி நிறைய விதத்தில் ஸ்கேம் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், டேக் கேர்.